அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்று நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தலைவனை அறிந்து கொள்வது எல்லோரும் அவடலுக்கு அல்ல, அது எங்கு யாபித்த பரம்பொருள். எங்கு யாபித்த பரம்பொருளை அறிந்து கொள்வதற்கு இவன் அறிவு விசலாட்டமாக விரிவாக இருக்க வேண்டும். அந்த அறிவு பெற்றவன் தான் கற்றவன் என்று சொல்வான். கட்டையினால் ஆய்வன் கொள் வாழறிவன், வாழறி தூய்மையான அறிவுள்ளவன். இப்போ மெய் உணர்ந்தவர்கள் ஞானிகள், மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள், எல்லாம் உள்ள இயற்கையை எல்லாம் உள்ள இறைவனை அறிந்தவர்கள் தான் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள். அவன் திருவடியை பற்றி நீங்கள் ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ளுங்கள் என்பது ரெண்டாவது குரலுடைய பாடல். சுருக்கமாக சொல்கிறேன். ஆக இந்த சங்கம் வழி, இந்த சங்கம் யார் ஒருவன் உண்மை பொருளை அறிந்தானோ அவன் திருவடியை பற்றி ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த சங்கத்தின் கொள்கை. அவர்கள் எப்படி அவர்கள் வாழ்க்கை நடத்திருக்கிறார்கள்? புலால் உண்ண மாட்டார்கள், உயிர்களை தவிர்த்தும் புலாலை மறுத்தும் பசித்த ஏழைகள் பசியாற்றியும் தினம் தியானம் செய்து தான் சித்தி பெற்றிருக்கிறார்கள். தினம் புலால் மறுத்தும் உயிர்களை தவிர்த்தும் தினம் தியானம் செய்தும் பசி ஏழைகள் பசியாற்றியும் தடவணி புரிந்து தியானம் செய்திருக்கிறார்கள். இப்போ எங்கும் யாபித்த பரம்பொருளை அறிய முடியுமா? எங்கும் யாபித்த பரம்பொருளை தம்முள் கண்டவன் யாரோ அவன் திருவடியை பற்றி கொள்வதுதான் கற்றவனுடைய, அதான் உண்மையான ஞானம். நான் அதை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். எல்லாம் உள்ள பரம்பொருள் தம்முள் கண்டவர்கள் ஞானிகள். எல்லாம் உள்ள பரம்பொருள் தம்முள் கண்டு அதை ஸ்திரப்படுத்தி கொண்டவர்கள். எல்லாம் உள்ள பரம்பொருள் எல்லாம் நான் எங்கும் யாபித்த பரம்பொருள் தான், அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த எல்லா வல்ல பரம்பொருளை தம்முள் கண்டு சிறப்படுத்தி கொண்டவர்கள், உறுதிப்படுத்தி கொண்டவர்கள் ஞானிகள். அதனால்தான் இந்த சங்கம் என்ன செய்து எல்லா வல்ல பரம்பொருளை தம்முள் கண்டு உறுதிப்படுத்தி கொண்டவர்கள், சிறப்படுத்தி கொண்டவர்கள். அப்போ அந்த பொருள் தம்மை விட்டு நீங்காத அளவுக்கு பாதுகாத்து கொண்டவர்கள். அந்த பொருள் நம்மை விட்டு நீங்காத எப்போ இருக்கும்? எப்போ பிறக்கும் போது நம்மோடு வந்து விட்டது, இறக்கும் போது நம்மை விட்டு நீங்கிவிடும். எல்லாம் எங்கும் யாபித்த பரம்பொருள் பிறக்கும்போது நம்மோடு சேர்ந்திருக்கும், இறக்கும்போது நம்மை விட்டு நீங்கிவிடும். எல்லா மனிதனுக்கும் உண்டு. அவன் கரெக்டாக மம்முட்டி இப்படி போனவன் இருந்தாலும் சரி, கலையுடைய சும்மா சாதாரண மூட்டை தூக்குறா இருந்தாலும் சரி, கை நாட்டாக இருந்தாலும் நான் பிரிஞ்சு தான் போகும், கற்றவனாக தான் பிரிந்து போகும். எல்லாம் வல்ல பரம்பொருள் பிறக்கும்போது நம்மை சார்ந்தும் இறக்கும்போது நம்மை விட்டு பிரிந்து விடும். பிரியாது சிறப்படுத்தி கொண்டவன் யாரோ அவன் ஞானி. அவன் கல்வி தான் சிறந்த கல்வி, அதான் சாக கல்வின்னு சொல்லுவான். அப்படி தான் சாக கல்வி கட்டவர் தான் ஞானிகள். இப்போ நம்மளே இறப்போம், சிறந்த பேச்சாளனாக இருப்பான், சிறந்த எழுத்தாளனாக இருப்பான், ஓவியனாக இருப்பான், மிக இப்போ வாழ் எடுத்தால் வைய நடுங்கிற அளவுக்கு சிறந்த போர் வீரனாக இருப்பான். எல்லா திறமையும் இருக்கும். சராசரி மனிதன் போல் இறந்து விடுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.